உங்களுடைய வெற்றி என்னுடைய லட்சியம். வெல்கம் டு புது வாழ்க்கை. எஸ்ஆர்எம் வள்ளியம்மை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து காட்டன் குளத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு, சென்னையில். ஸோ இந்த காலேஜோட ரிவ்யூ தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். எஸ்ஆர்எம் வள்ளியம்மை. ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆயிருக்கு, காட்டன் குளத்தூர் அப்படின்ற இடத்துல, போத்தேரின்ற லொக்கேஷனில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த எஸ்ஆர்எம் குரூப் அப்படின்ற டிவிஷனில் வராங்க. பட் ஆனால் இது வந்து யார் கீழே ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா வள்ளியம்மை எஜுகேஷன் சொசைட்டி கீழே தான் ரன் ஆகிட்டுருக்கு. யூஜிசி அப்ரூவல் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன், அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், ஏஐசிடியோட அப்ரூவலும் இருக்குது. அண்ட் 11 யூஜி கோர்சஸ் வச்சுருக்காங்க, 8 பிஜி கோர்சஸ். இனி இது எல்லாமே வந்து NBA அக்ரெடிஷன் இருக்குது, NAC ஏ கிரேட் அக்ரெடிஷனும் இந்த காலேஜுக்கு வந்து இருக்குது. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து இந்த காலேஜுக்கு வந்து ஸ்பெஷல் ரெகக்னிஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ரிசர்ச் அந்த மாதிரி இதுக்கெல்லாம். ஸோ வள்ளியம்மை பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து யாரெல்லாம் ரெகக்னிஷன் பண்ணியிருக்காங்கன்னா TCS, CSI, நேஷனல் சைபர் சேஃப்டி கூட ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ISO 9001 2015 சர்டிஃபைட் காலேஜ். ஸோ இது வந்து எல்லா அக்ரெடிஷனும் உள்ள ஒரு இம்பார்ட்டண்ட்டான காலேஜ் அப்படின்னு சொல்லலாம் சென்னையில். கோர்சஸ் எல்லாம் என்ன வச்சுருக்காங்க டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி ஒரு முக்கியமான கோர்ஸ் வச்சுருக்காங்க இன்ஜினியரிங்கில். அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், மற்ற காலேஜ்லலாம் இல்லாத இன்ஜினியரிங் டிகிரி வந்து இந்த காலேஜில் இருக்குது. ECE, EEE அண்ட் EIE அண்ட் BTEC IT, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் சிவில். ஸோ இது எல்லாமே யூஜி கோர்சஸ். அதுக்கப்புறம் பிஜிலேயும் நிறைய கோர்சஸ் இருக்குது. அண்ட் SC ST இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது. மெரிட்டோரியஸ் ரேங்க்ஸ் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கும் ஸ்காலர்ஷிப் வந்து இருக்குது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பிடெக் பி இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, எனி கோட்டா 150,000 ருபீஸ் கட்டாயமாக கட்டணும். அண்ட் கூட இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் ஃபீஸ் தனியாக இருக்குது, டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் தனியாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட் மட்டுமே 50,000 to 60,000 பெர் ஆனம் வந்து கேட்பாங்க. புக் ஃபீஸ் வந்து 12,000 to 15,000 கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 2 lakh ருபீஸ் நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டியது மாதிரி வரும் நெக்ஸ்ட் இயர் ஃபஸ்ட் இயரில். செகண்ட் இயரில் கொஞ்சம் கம்மியாகும். அதர் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 20,000 ருபீஸ் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இதில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கவர்மெண்ட் கோட்டாவில் போனீங்க அப்படின்னா 55,000 to 60,000 ருபீஸ் வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கேட்பாங்க. ஸ்காலர்ஷிப் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட் SC ST-க்கெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஈவன் ஃபார்மர்ஸோட குழந்தைங்களா இருந்தீங்கன்னா கூட வாங்கிக்கலாம், இந்த இது வந்து வாங்கிக்கலாம், ஸ்காலர்ஷிப் வந்து வாங்கிக்கலாம். மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் அவைலபிள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. எஸ்ஆர்எம்மோட அந்த டைட்டில் வந்துட்டாவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த காலேஜ் வந்து வள்ளியம்மை எஜுகேஷன் சொசைட்டியோட சேர்ந்தது. ஸோ எஸ்ஆர்எம் அப்படின்ற டைட்டில் மட்டும்தான் அவங்க வந்து வாங்கியிருக்காங்களோ இல்லையே, அதே மாதிரி அந்த கேம்பஸ்குள்ளே லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா லைப்ரரி வந்து இவங்கள்ட்ட எஸ்ஆர்எம் லைப்ரரி மாதிரி இருக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது, ஆவரேஜாக இருக்கும். அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் கேம்பஸ்ஸு. அண்ட் ஃபஸ்ட் இயர் பிளாக் தனி, மெயின் பிளாக் தனி, நியூ பிளாக்ஸ் தனி, இது மாதிரி தனித்தனியாக சிவிலுக்கு தனி பிளாக்கு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. லெபார்ட்ரிஸ் எல்லாம் வந்து அங்கங்கே வந்து கொஞ்சம் உடஞ்சிருந்தாலும் அதை அப்பப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. கிளாஸ் ரூம்ஸ் வந்து ஸ்பேஷியஸாக இருக்கும். அண்ட் கான்ஃபரன்ஸ் ஹால்ஸ் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்க்கு ட்ராயிங் ஹால்ஸ் தனித்தனியாக இருக்குது. செமினார் ஹால்ஸு, டிபார்ட்மெண்ட் லைப்ரரிஸ் தனியாக இருக்குது. அண்ட் 12 கம்ப்யூட்டர் லேப்ஸ் இருக்குது, அதில் 2,000 கம்ப்யூட்டர்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வைஃபை ஃபெசிலிட்டி த்ரூ அவுட் த கேம்பஸ் வந்து இருக்குது. ஸ்பேஷியஸ் ஸ்போர்ட்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னா கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, பேங்க்ஸு, சிட்டி யூனியன் பேங்க், இந்தியன் பேங்க் ரெண்டுமே உள்ள வச்சுருக்காங்க. பணம் கட்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் என்னன்னா ரிசர்ச் சென்டர்ஸ்க்கும் அப்ரூவல் கிடச்சிருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து. ஸோ 6 டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ரிசர்ச் சென்டர்ஸ் உள்ளே ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இது கூடவே வந்து 12 AC ஹைடெக் பஸ்ஸஸ் வந்து எஸ்ஆர்எம் வந்து இந்த வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து சொந்தமானது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பிளேஸ்மெண்ட், ஸோ பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எல்லாம் பக்காவாக லாஸ்ட் இயர் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங், டெக்னிக்கல் ட்ரைனிங் ஸ்கில்ஸோடது, ஆப்டிடியூட்ஸு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, மாக் இன்டர்வியூஸ், இது எல்லாமே வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கெரியர் கவுன்சிலிங்கு, ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஏதாச்சும் கவுன்சிலிங் வேணுமா, ஸோ அதுவும் வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் தோஎஃப்எல் அந்த மாதிரி வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணோன்னா கூட அங்கேயே ட்ரைனிங் சென்டர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ் போகணுமா, ஹையர் ஸ்டடீஸ், அதுக்கும் அங்கேயே ட்ரைனிங் இருக்குது. GRE வந்து பண்ணி கொடுப்பாங்க, GMAT ட்ரைனிங் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து அக்சென்ச்சர், விப்ரோ, TCS இவங்கெல்லாம் மாஸ் ரெக்ரூட்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து மாஸாக ரெக்ரூட் பண்ணி போயிடுவாங்க. ஒரே சேலரி தான் எல்லாருக்குமே. ஸோ 3.5 lakhs per annum தான் வந்து சேலரி. இதெல்லாம் பேசி வச்சு நடக்கக்கூடிய சேலரி தான், அந்த வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸு. நெக்ஸ்ட் என்னென்னா HCL, இன்ஃபோசிஸ்ஸு,
இன்ஃபோடெக், அதே மாதிரி காக்னிசன்ட், கார், ஐபிஎம், ஃபோர்டு, சுதர்லேண்ட், பைஜூஸ், பட்டர்ஃப்ளை, ஆரக்கிள், டெக் மஹிந்திரா, எஸ்ஆர்எம் கூட ரெக்ரூட் பண்ணுறாங்க. அண்ட் ஐஃப்ளெக்ஸ் இருக்குது, ஹெக்ஸவர், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம், நிசான் கம்பெனி, ரினால்ட் நிசான், ஐகேட், ஐசிஐசிஐ, அவிவா, சீமன்ஸ், வர்டூசா, ஸோ இது எல்லாமே ஜோஷ் ஹைடெக் கம்பெனி, ஹிட்டாச்சி, சிக்மா, இந்த மாதிரி கம்பெனி, ஸ்டார்டா டெக்கு, ஸோ இது எல்லாமே பிளானட் ஸ்பாக், பைஜூஸ், ஃப்ரெஷ் டு ஹோம்னு ஒரு கம்பெனி, ஓப்போ கூட இங்கேருந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ என்ன எலிஜிபிலிட்டி பிளேஸ்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அரியாஸும் இருக்கக்கூடாது, 75% அட்டண்டன்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும். ஸோ எந்த விதமான டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் ஏதாச்சும் மாற்றி பண்ணியிருக்கவே கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்பியர் ஆக முடியும். சிஜிபிஏ வந்து உங்களுக்கு 6 மேலே வச்சுருந்தா பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை அந்த அப்பியரான எல்லாருக்குமே ஜாப் கிடச்சிருந்தா தான், அதான் அந்த டிசிஎஸ் அது மாதிரி ஐடி ஜாப்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து போட்டுடுறாங்க. நம்ம வேணும்னா போய்க்கலாம், இசி டிபார்ட்மெண்ட், சாரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், சிவில் டிப், எல்லாத்துக்குமே ஐசிஐ, சாரி ஐடி கம்பெனிஸ் தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அது பிடிச்சிருந்தா நம்ம அந்த ஆஃபர் எடுத்துக்கலாம், அதர்வைஸ் நம்ம விட்டுட்டு வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் வேற வெளியில். காலேஜில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூட் பார்ட்டிசிபேஷன் செல், ஐஐபிபிசின்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேர் வெரி வெல் மோட்டிவேட்டிங். எதுக்கு அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் விசிட் உங்களை கூட்டிகிட்டு போகிறக்கு, வெபினார்ஸ் அரேஞ்ச் பண்ணுறக்கு, இன்டர்ன்ஷிப் அரேஞ்ச் பண்ணுறக்கு, டெக்னிக்கல் ஃபெஸ்டிவல் நடக்கும் நிறைய, ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவங்க வந்து தேர் குவாலிஃபைட். இந்த காலேஜோட அப்சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூட்டிஃபுல் அட்மாஸ்ஃபியர், கிளீன் கேம்பஸ், ஸோ அது மாதிரி இருக்கும். ஒரு டீசெண்டான காலேஜ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு உங்களுக்கு. வந்து பிஹெச்டி ஸ்டாஃப்ஸ் வந்து குறைவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருந்தால் நீங்கள் நல்ல நாலேஜ் வந்து எடுத்துக்கலாம். தி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபேக்கல்ட்டிஸ், ஸோ இது வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும். இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி விப்ரோ, டிசிஎஸ், ஆக்சென்ச்சர் மாதிரியான கம்பெனிஸ் வந்து மாஸ் ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. அதனால் கட்டாயமாக உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடச்சிரும். 3.5 lakh பெர் ஆனம், 4 lakhs பெர் ஆனம், ஸோ இந்த மாதிரி வந்து ஜாப் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது கெஸ்ட் லெக்சர்ஸு, செமினார்ஸு, இந்த மாதிரி கான்ஃபரன்ஸு, ஏதாச்சும் ஃபெஸ்ட், டிபார்ட்மெண்ட் ஃபெஸ்ட், அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட எவ்ரி செமஸ்டர் கூட்டிகிட்டு போவாங்க. ஃப்ரீடம்க்கு வந்து நம்ம வந்து ஒரு குறையும் இல்லை, நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி டெஸ்ட்டுன்னு சொல்லியும் டார்ச்சர்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுவும் வந்து முன்னாடி இருந்துச்சு, இப்போ கிடையாது. ஸோ அது மாதிரி எம்பிஏக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலேஜில் வந்து என்எஸ்எஸ், என்சிசி கூட, அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதெல்லாம் கூட கன்சிடர் பண்ணுறாங்க. டவுன் சைட்ஸ் வந்து என்ன இருக்கும் இந்த காலேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபைலிங் வந்து ஓவராலாக வந்து கம்மியாக இருக்குது. அதாவது என்னென்னா, ஒரு மீடியமான கட் ஆஃப் வாங்கினவங்க மட்டும்தான் உள்ளே இருக்காங்க. ஹை கட் ஆஃப், ஹை ப்ரொஃபைலிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அது நம்ம நோட் பண்ணிக்கணும். அப்போ வந்து பிளேஸ்மெண்ட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் உள்ளேயே வருவாங்க. சப்போஸ் நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தால் கூட அதே சேலரி அதே ஜாப் தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. கோர் கம்பெனிஸ், 1 or 2 கம்பெனிஸ் வராங்க. ஸோ அவங்க ரினால்ட், நிசான், இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வரும்போது நீங்கள் வந்து ஹைலி குவாலிஃபைடாக இருந்தால், டெக்னிக்கல் ஸ்கில் சூப்பராக இருந்துச்சு, உங்களோட ப்ராஜெக்ட் வந்து நோட்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஜாப் கூட கிடைக்கும். குறைவான சேலரியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி உள்ளே என்ட்ரு ஆயிருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்து அவங்களே வந்து ஏற்றிடுவாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, டவுன் சைடுக்கு வருவோம். ரூல்ஸ் வந்து யூஸ்லெஸ்ஸாக வந்து நிறைய ரூல்ஸ் வந்து இந்த காலேஜ் வந்து போட்டு வச்சுருக்காங்க. எஸ்ஆர்எம் மாதிரி ஃபுல் ஃப்ரீடம் அப்படின்றது வந்து எஸ்ஆர்எம் டைட்டிலில் மட்டும்தான் இருக்கும். உள்ளே போனீங்கன்னா A to Z ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. ட்ரெஸ் கோட் வந்து ஹாரிபிள், ஒரு எரிச்சல் கிளப்பு. அதாவது என்னென்னா, இந்த மாதிரி தான் போடணும், இப்படி தான் வரணும் அப்படின்னு ஃபார்மல் ட்ரெஸ் கோட், ஷூஸு, ஃபார்மல் ட்ரெஸ்ஸு, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து துப்பட்டா, ஷால், சுடிதார், அந்த மாதிரி. ஸோ லெகின்ஸ் வந்து இது அதுன்னு சொல்லிட்டு, ஸோ ட்ரெஸ் கோட் இப்போ கொஞ்சம் லீனியன்ட் ஆக்கியிருக்காங்க. பட் ஆனால் ட்ரெஸ் கோட் ரூலிங்கெல்லாம் வந்து இருக்குது. மற்ற ரூல்ஸும் கூட இருக்குது. அடிக்கடி வந்து அந்த இது எழுதுறது, அப்பாலஜி லெட்டர் எழுதுறது, இல்லை பெர்மிஷன் லெட்டர் எழுதுறது, ஹாரிபிள், ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா, ஐடி பிளேஸ்மெண்ட்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் நடக்கும். கோர் கம்பெனிஸ் 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பிளேஸ் ஆகிறாங்க. நெக்ஸ்ட் டவுன் சைடு என்னென்னா, இதனுடைய லொக்கேஷன். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் சென்னையிலேருந்து, கிட்டத்தட்ட யூ ஹாவ் டு ட்ராவல் 35 kilometers எவ்ரிடே போகிறது வர்றது. ஸோ இது வந்து பயங்கர டயர்டாயிரும். காலேஜ் 350 முடியுது, அதுக்கப்புறம் டயர்டாயிரும். வீட்டுக்குள்ளே நீங்கள் வரும்போது ட்ராவல் டெய்லி பண்ணும்போது. நெக்ஸ்ட் என்னென்னா, லைப்ரரி ஆவரேஜாக இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும்னு நினச்சிட்டு போனீங்கன்னா ஆவரேஜாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நோட்டபுளாக வந்து எதுவுமே இருக்காது. ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியத்துவம் எல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து செல பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காலேஜில் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உள்ளே போனது எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. வெஸ்ட் மேனேஜ்மெண்ட், மணி மைண்டட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் காசு.
ஸோ அது ஒன்று. கோர் கம்பெனிஸ் வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது ட்ரிப்பிள் இ மெக்கானிக்கல் சிவில்க்கெல்லாம் பிளேஸ்மெண்ட் வந்து பிக்கெஸ்ட் க்வெஸ்சன் மார்க் தான். ஐடி பிளேஸ்மெண்ட்ஸ் தான் வந்து ரெடியாக இருக்கும், அது வேண்டானா போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் அப்படி தான். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ஃபேக்கல்ட்டிஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸாக இருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபுட்டு வந்து எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டியாக இருக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது, ஓரளவுக்கு இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா, 3.5 lakhs பர் ஆனம், 4 lakhs பர் ஆனம் தான் பிளேஸ்மெண்ட்டு. 7 lakhs வருமா, 9 lakhs வருமா, எனக்கு இப்படி சிஜி இருக்குது, அப்படி இருக்குது, அப்படின்னா வந்து முடியாது. ஸோ இந்த காலேஜோட அந்த செட் ரூல்ஸ் இதெல்லாமே. காலேஜ் கம்பேர். ஸோ எஸ்ஆர்எம் காட்டன் குளத்தூர் இருக்கு இல்லையா, ஒரிஜினல் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. ஸோ அது ஜாயின் பண்ணலாமா, எஸ்ஆர்எம் வள்ளியம்மையான்னு கேட்டால் எஸ்ஆர்எம் காட்டன் குளத்தூரோட எக்ஸ்பீரியன்ஸ் வராது. ஸோ அதில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணும். ஸோ அங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஜாஸ்தி எஸ்ஆர்எம் குரூப்பு. எஸ்ஆர்எம் வள்ளியம்மை வந்து எஸ்ஆர்எம்மோட மெயின் குரூப்பானு கேட்டால் அப்படி கிடையாது, வள்ளியம்மை ட்ரஸ்டோடது. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், எஸ்ஆர்எம் ஈஸ்வரி சேரலாமா இல்லை எஸ்ஆர்எம் வள்ளியம்மை சேரலாமா அப்படின்னா ஈஸ்வரி சேர்ந்துடணும் நீங்கள். நெக்ஸ்ட், பனிமலர் போகலாமா இல்லை வள்ளியம்மை போகலாமானா பனிமலர் தான் சூஸ் பண்ணணும். டாப் 10 காலேஜஸ் சென்னையில் இருக்கு இல்லையா, ஸோ அது சூஸ் பண்ணலாமா இல்லை எஸ்ஆர்எம் வள்ளியம்மை கிடைச்சா நம்ம போயிடலாமா அப்படின்னு கேட்டால், டாப் 10 காலேஜஸ் அண்ணா அஃபிலியேஷனாக இருந்தாலும் நீங்கள் அங்கே தான் போகணும். நெக்ஸ்ட் வந்து சிஐடி போகலாமா, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி போகலாமா, எஸ்ஆர்எம் வள்ளியம்மை போகலாமானா நீங்கள் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஜேபிஆர் இன்ஸ்டியூட் போகலாமா, எஸ்ஆர்எம் வள்ளியம்மை போகலாமானா ரெண்டுமே ஈக்குவல் தான். எஸ்ஆர்எம் வள்ளியம்மை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போய்க்கலாம். ஜேபிஆர் பக்கத்தில் லொக்கேஷன் நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கே போய்க்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட், சவிதா போகலாமா, எஸ்ஆர்எம் வள்ளியம்மை போகலாமானா சவிதா சூஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சாய்ராம் போகலாமா, எஸ்ஆர்எம் வள்ளியம்மை போகலாமா, சாய்ராம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், எஸ்ஆர்எம் வந்து ஃப்ரீடமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் மைண்டில் வச்சு திங்க் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். கோர் இன்ஜினியரிங் குரூப்ஸ் எடுக்கிறவங்க இந்த காலேஜ் வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இதில் வந்து கோர் இன்ஜினியரிங் செக்டாரோட பிளேஸ்மெண்ட் வந்து மிக மிக குறைவு, அதாவது ரொம்ப ரேர்னு சொல்லலாம். அந்த மாதிரி மற்றபடி வந்து எனக்கு ஐடி ஜாப் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக எஸ்ஆர்எம் வள்ளியம்மை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீடம் ப்ளஸ் என்ஜாய்மெண்ட், ஸ்டடீஸு, அகடமிக் எக்ஸலன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து இருக்கும், எதுவுமே வந்து இதாக இருக்காது. பட் அம்மா அதர்வைஸ் என்னன்னா கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஜாஸ்தி. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களோட டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.